வாயுவோவின் உதவியாளரை காலில் விழவைத்த கோபால்சாமி மீது அன்னூர் காவல் நிலையத்தில் இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கோவை மாவட்டம் அன்னூர் ஒட்டர்பாளையம் கிராம நிர்வாக அலுவலர் கலைச்செல்வி, இவரது உதவியாளர் முத்துசாமி வயது 56, இவரை பட்டா மாறுதலுக்காக வந்த மனுதாரரான கோபிராசிப்பாளையத்தைச் சேர்ந்த கோபால்சாமி வயது 38, பட்டா மாறுதலுக்கான தேவையான ஆவணங்கள் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கோபால்சாமி விஏஓவை தகாத வார்த்தையில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் உதவியாளர் முத்துசாமி கோபால்சாமியிடம் இது குறித்து கேட்டதற்கு ஜாதி பெயரை கூறி அவரை விழவைத்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. இதனையடுத்து கோவை அன்னூரில் தாழ்த்தப்பட்டோர் சமூகத்தைச் சேர்ந்தவரை ஜாதியை சொல்லி காலில் விழவைத்த சம்பவம் குறித்து மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் சமீரன் உத்தரவிட்டார். மேலும் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்தும் சம்பவம் குறித்து தெளிவான அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் நேற்று அன்னூர் காவல் நிலையத்தில் எஸ்பி செல்வநாகரத்தினம் தலைமையில் விஏஓ கலைச்செல்வி, முத்துசாமி, கோபால்சாமி உள்ளிட்டோரிடம் சுமார் ஒரு மணி நேரம் தீவிர விசாரணை மேற்கொண்டார். இது குறித்து எஸ்பி செல்வநாகரத்தினம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விசாரணை முடிவில் மேற்கட்ட நடவடிக்கை குறித்து தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் அன்னூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் லீலா அலெக்ஸ் தலைமையில் 3 பேரிடமும் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக தீவிர விசாரணை மேற்கொண்டார். விசாரணையின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த மாவட்ட வருவாய் அலுவலர் லீலா அலெக்ஸ் சம்பந்தப்பட்ட 3 பேரிடமும் விசாரணை முடிவு பெற்றுள்ளதாகவும், வீடியோவில் உள்ள மற்றொரு நபரான ஹரி என்பவரிடம் மட்டும் விசாரணை வேண்டியுள்ளது. அதன் பின்னர் இச்சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர் சமீரனிடம் நேற்றைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவை அன்னூர் ஒட்டர்பாளையத்தில் கிராம உதவியாளர் முத்துசாமியை காலில் விழவைத்த விவகாரம் தொடர்பாக காலில் விழவைத்த கோபால்சாமி மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் இன்று காலை உத்தரவிட்டார். இதனையடுத்து காலில் விழவைத்த கோபால்சாமி மீது அரசு ஊழியரை பணி செய்யப்படாமல் தடுத்தல், தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட இரு பிரிவுகளின் கீழ் அன்னூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் விஜயகுமார்.